Good morning to everyone. So, one more spoken English video ஓட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுக்கு முந்தின ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற 100 வேர்ப்ஸை யூஸ் பண்ணி ஸோ த நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் மினிமம் ஒரு 100 கொஸ்டின்ஸ் ஆகுது தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும், இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாதான் இதுக்கு அடுத்த கட்ட எக்ஸசைஸுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், மூவ் ஆக முடியும். இங்கே சில கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸோட இந்த கொஸ்டின்ஸை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் இதில் 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். So for example, இங்கே ஒரு 5th question பாருங்கள். வேர் டிட் யூ சென்ட். ஸோ வேர்னா என்ன அர்த்தம், எங்கே. டிட்னா பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ யூனா நீ, தெளிவாக தெரிஞ்சிருச்சு. சென்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழ் மீனிங் என்ன, அனுப்புதல். அப்போ கண்டிப்பாக இதுக்கு தமிழ் மீனிங் என்னவாக இருக்கணும், நீ எங்கே அனுப்பினாய். அது ஒரு லெட்டராக இருக்கலாம், அது ஒரு பார்சலாக அனுப்பலாம் இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மே பி, வேர் டிட் யூ சென்ட் த பார்சல். ஓகே, இதுதான் அதோட தமிழ் மீனிங். ஸோ இங்கே இன்னும் கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் இருக்குது இந்த பேஜில். ஸோ அதில் லாஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ஹவு டிட் யூ மீட். ஹவுனா எப்படி, அகெயின் டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், யூ மீட் இது எல்லாத்துக்கும் தமிழ் மீனிங் தெரியும். அப்போ இதோட தமிழ் மீனிங் கண்டிப்பாக என்னவாக இருக்க முடியும், நீ எப்படி மீட் பண்ண. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமஸான பர்சனை உங்கள் ஃப்ரெண்டு மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த இடத்துல இந்த க்வெஸ்சனை கேட்கணும். ஸோ எந்த இடத்துல கேட்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். ஸோ ஹவு டிட் யூ மீட், ஹவு டிட் யூ மீட் ஹிம், ஹீ வாஸ் வெரி ஃபேமஸ், அவர் ரொம்ப ஃபேமஸான பர்சன் ஆச்சு, அவரை பார்க்குறது ரொம்ப ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ ஹவு டிட் யூ மீட், நீ எப்படி மீட் பண்ண. ஸோ பாஸ்ட் டென்ஸில் அவர் மீட் பண்ணிட்டு வந்துட்டு உங்ககிட்ட நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம இந்த க்வெஸ்சனை கேட்கணும். ஸோ இந்த மாதிரியும் இங்கே இருக்கிற க்வெஸ்சன்ஸை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் திங்க் பண்ணுங்கள், இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இன்னும் தொடர்ந்து நிறையா எக்ஸசைசஸ் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இப்போ இந்த 10 க்வெஸ்சனில் 2 க்வெஸ்சனுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். மிச்ச 8 க்வெஸ்சனுக்கும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டோட கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. இன்னும் நிறையா எக்ஸசைஸ் அடுத்தடுத்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோவில் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ.